குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே கருப்பொருளிலே இரண்டாவது தொகுப்பில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள் என்ற தலைப்பில் சில நேர மணித்துளிகளை நாம் செலவிட இருக்கிறோம். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள் தொகுப்பு 2 என்று இந்த வகுப்பை நாம் காண இருக்கிறோம். போன வகுப்பு தொகுப்பு 1 நான் மீண்டும் பதிவேற்றம் செய்தேன். சில தொழில்நுட்ப காரணம் நிமித்தமாக அதை புதிய பதிப்பாக மீண்டும் பதிவு செய்து அதை யூடியூப்லே பதிவேற்றியிருக்கிறேன். நீங்கள் முதலாவது தொகுப்பை காணும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேரலையிலே கலந்து கொண்டவர்களும் இந்த யூடியூப் பதிவை பார்க்கவும். காரணம், அது மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. சில கூடுதல் தகவல்களை அதில் நான் இணைத்திருக்கிறதுனால உங்களை அதை பார்க்கும்படியாக ஊக்குவிக்கிறேன். இந்த இரண்டாவது தொகுப்பும் ஆன்லைனில் எடுக்கும் பொழுது சில கோளாறுகள் ஏற்பட்டு அநேகர் ஆடியோ மாத்திரம் கேட்டீர்கள், வீடியோ வரவில்லை. ஆகவே இந்த பதிவையும் நான் மீண்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டி உள்ளது. இனி வரக்கூடிய 3 தொகுப்பிலிருந்து இப்படியாக நான் கூகுள் வழியாக செல்லாமல் யூடியூப் வழியாகவே நேரலை கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தது போல அனைவரும் சனிக்கிழமைகளிலே மாலை 8:30 யூடியூப் வழியாகவே நாம் இணைய இருக்கிறோம். இந்த நாளிலே தொகுப்பு 2 நாம் காணலாம். சட்டங்கள் எதற்கு என்று முதலாவது ஒரு கேள்வியை நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எதற்கு சட்டங்கள்? சட்டங்கள் எதற்கு? நாம் பின்பற்றுவதற்காகத்தான். அதை நாம் நிச்சயமாக தவிர்க்க முடியாது, அதை நாம் விட்டுவிட முடியாது, இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் பின்பற்றப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு, ஆகவேதான் சட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய பிரியத்திற்காகவோ, நம்முடைய விருப்பங்களுக்காகவோ நமக்கு அவசியப்பட்டால் அதுக்கு கீழ்ப்படியலாம், அவசியப்படவில்லை என்றால் கீழ்ப்படியாமல் விட்டுவிடலாம் என்று நம்முடைய இஷ்டத்திற்கு விடப்படுகிற ஒரு சட்டங்கள் அல்ல. சட்டங்கள் என்றால் அது கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். பின்பற்றப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் அபராதம் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாட்டிற்கு சட்டம் என்று ஏற்றப்பட்டு விட்டால் அதை கட்டாயம் 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 கீழ்ப்படிய வேண்டும். அதை மீறினால் அதற்கு தண்டனை உண்டு என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை நான் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், குடும்பத்தை குறித்ததான மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள் என்ற தலைப்பிலே நான் சொல்ல போகிற காரியங்கள் அனைத்தும் குடும்பத்திற்காக சட்டமாக கொடுக்கப்பட்டது. ஆகவே எதையும் நாம் விட்டு விடுவதற்கோ, எதையும் நாம் கவனிக்காமல் இருந்து விடுவதற்கோ எந்த குறிப்பும் சொல்லப்படவில்லை. அது நிச்சயமாக நாம் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறது? வாகனத்தை ஓட்டும் பொழுது நீங்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஹெல்மெட் அணியாமல் போனால் போலீஸ் பிடிக்குமா என்றால் சில வேளைகளில் பிடிப்பார்கள், சில வேளைகளில் அதை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். ஆனால் பிடிக்கும் பொழுதோ அதற்கான அபராதத்தை நாம் கட்டி தீர்க்கத்தான் வேண்டும். அந்த அபராதம் நிச்சயமாக நாம் கட்ட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கணும். எனக்கு தலை வலிக்குது, அல்லது ஹார்ன் அடிச்சா கேட்க மாட்டேங்குது, வேர்க்குது, பாரமா இருக்கு என்று இப்படி எந்த காரணத்தையும் நாம் அந்த நேரத்தில் சொல்ல முடியாது. அநேகர் ஹெல்மெட்டை கையில டேங்க்ல வைத்திருப்பாங்க, பக்கமா அதை பிடிச்சுக்கிட்டே போவாங்க. போலீஸ் வந்தோன்னா எடுத்து டபக்குன்னு தலையில மாட்டிக்குவாங்க. அதுக்காக சட்டம் அல்ல, மற்றவர்களுக்காக இயற்றப்படுகிறது அல்ல சட்டம், நமக்காக இயற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் அறிந்து அதை அவசியம் என்று சட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக இவ்வளவு விஷயங்கள் என்றால், 2 தீமோத்தேயு 3:16-17 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், வேத வாக்கியங்களை எல்லாம், வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் எதற்காகவும் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக
அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. எதற்காக நமக்கு இந்த சட்டங்கள் கொடுக்கப்படுகிறது, வாக்கியங்கள் எதற்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் தேறினவனாயிருக்கும்படியாக, பெஸ்டாக வாழும்படியாக, நன்மையாய் வாழும்படியாய், சுகமாய் வாழும்படியாய் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நற்கிரியையும் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் படிக்கும் பொழுது நமக்கு வேண்டிய உபதேசம் கிடைக்கிறது. எங்கெல்லாம் நாம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, எங்கெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, இவைகளெல்லாம் பிரயோஜனம் உடையவர்களாய் இருக்கிறதுனாலே கட்டாயமாக வேதாகம சட்டங்கள் நாம் கீழ்ப்படிய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. யோசுவாவின் புத்தகத்திலே முதலாம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு நல்ல ஒரு பாடம் அங்கு கொடுக்கப்படுகிறது. யோசுவாவின் புத்தகம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து இதை பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே 269வது பக்கம், யோசுவா புத்தகம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லுகிறது, இந்த தமிழாக்கத்தின் வாக்கியத்தை மூல மொழியிலே கவனிக்கும் பொழுது அது எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால், நீ வெற்றியாளனாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. யூ ஷல் ஹாவ் குட் சக்சஸ் என்று அங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்றால் என்ன அர்த்தம், நீ உன்னுடைய எண்ணங்களிலே வெற்றி பெறுவாய் என்று அர்த்தம். எப்பொழுது இந்த புத்தகத்திலே இருக்கிறத எல்லாம் செய்யும்படி நீ கவனமாயிருக்கும் பொழுது அந்த வெற்றி நமக்கு கை கூடுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்களை வேதாகமம் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறதோ அவைகளை நாம் சரியாக அப்படியே கடைபிடித்தால் நமக்கு மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தான் அந்த சட்டத்தை குறித்து உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறேன். சில அத்தியாவசியமான காரியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். முதலாவது, குடும்பத்திற்கு தலையாக, தலைவராக, முதல்வராக இருக்கிறது யார் என்று சொன்னால், தந்தை இருக்க வேண்டும், கணவன் இருக்க வேண்டும். கணவனும் அல்லது தந்தை தான் இந்த குடும்பத்திற்கு தலைவர். அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனத்திலே மிக அழகாக அதை குறித்து நாம் கவனிக்க முடியும். எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். கவனிச்சீங்களா? இப்ப குடும்பத்திற்கு தலைவர் யார் என்று சொன்னால், அந்த குடும்பத்திற்கு தலைவர் கணவர் அல்லது அப்பா, தகப்பன் அந்த குடும்பத்திற்கு தலைவர். நம்ம இந்த சரீரம் மனைவியாக, பிள்ளைகளாக, குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு தலைமை பொறுப்பு அல்லது நிர்வாகம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுப்பது, சட்டங்களை ஏற்றுவது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, அதை வழிநடத்தி சொல்வது குடும்பத்திற்கு தந்தை தலைவராக இருக்கிறார். எல்லாரும் எழுதி போட்டுக்குவாங்க, இவ்வீட்டிற்கு கிறிஸ்துவே தலைவர் அப்படின்னு சொல்லி. ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாரு, புருஷனுக்கு நீ கீழ்ப்படி என்று சொல்கிறார். குடும்பத்திற்கு கணவன் அங்கு தலையாக இருக்கிறதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்றால் கிடையாது. அந்த தலையை திருப்புற கழுத்தாக இருந்து கொண்டு, கழுத்து தன் விருப்பப்பட்டபடி தலையை திருப்பிக் கொள்கிறது போல இருப்பது அல்ல. அங்கு சரீரம் இல்லை என்று சொன்னால் தலைக்கு அங்கு வேலை இல்லை. சரீரம் இருந்தால்தான் அங்கு தலை, சரீரம் இல்லை என்றால் தலை தானாக இயங்காது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குடும்பத்திற்கு தலைவனாக இருக்க வேண்டியது அந்த கணவன் மாத்திரமே, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவனுக்கு ஒன்றும் புரியாது, இவன் அறிவு கட்டவன், இவன் படிக்கல, புத்தி இல்லை, இவன் வந்து வேஸ்ட்டு, பிரயோஜனமற்றவன், இப்படி எல்லாம் புதுசா கல்யாணம் ஆகி பல சில வருஷங்களுக்கு அப்புறம் மனைவிமாரும் பிள்ளைகளும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அல்ல. எப்படி இருந்தாலும்
கணவன் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்பது தேவ நீதி, மனுஷ நீதி அல்ல, தேவ நீதி. நாம இப்போ அதை முதலாவது முக்கியத்துவம் கொடுத்து அதை புரிந்து கொண்டு அதை அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கணவன்மார்களும் தகப்பன்மார்களும் ஏதோ கோயில் காளைகள் போல தெருவிலே தான் தோன்றித்தனமாக சுற்றிவிட்டு இரவில் வந்து அடைவது போல அப்பாக்களின் தகப்பன்களின் பொறுப்பு இருக்கக்கூடாது. காலையில அவர் எந்திரிச்சு போயிடுவாரு, ஊரெல்லாம் சுத்திட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து தங்குவாரு. ஏதோ அந்த மாடு அப்படிதான், ஊரெல்லாம் தெரியும், தெருவெல்லாம் தெரியும், எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் தெரியும். டீ கடையில கொஞ்ச நேரம் நிற்கும், வாய் பார்க்கும், அவன் என்ன பண்ணான்னு பார்க்கும். அந்த பக்கம் இப்ப அந்த கடைகளில் கொஞ்ச நேரம் நின்று என்ன எல்லாம் பேப்பர்லாம் தோணுதுன்னு அப்படியே பார்க்கும், போஸ்டர்லாம் பார்க்கும். பார்த்துட்டு எல்லாம் இஷ்டமானதை தின்னுவிட்டு நைட்டு வந்து வீட்டில் வந்து அடையும். அந்த மாதிரி ஒரு அப்பாவோ ஒரு தகப்பனோ குடும்பத்தின் தலைவனோ இருக்கக்கூடாது. கோயில் காளைகளை போல அப்படியே ஊரெல்லாம் சுத்திட்டு தெருவெல்லாம் சுத்திட்டு தனக்கு நேரம் வரும்போது வந்து சாப்பிட்டுட்டு படு தூங்குறவன் அல்ல. அவன் தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டியது கட்டாயம். குடும்பம் தன்னுடையது, அந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை புரிந்து செயல்பட வேண்டியது அவசியம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பல நேரங்களிலே மறந்து போகிற ஒரு காரியம், ஒன்று கொந்தர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது அந்த பிள்ளை வளர்ப்பு, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதும் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டியதும் அப்பாவினுடைய பொறுப்பாக இருக்கிறது. குடும்பத்திற்கு தலைவன் பொறுப்பானவன் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை தாய்க்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி செயல்படுத்தக்கூடாது என்று தாய்க்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அந்த மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை முன்னின்று செய்ய வேண்டியது தகப்பனுடைய பொறுப்பு. ஒரு தாய் தவறு செய்து விட்டால், பிள்ளை தவறாக நடந்து விட்டால், தவறான போக்கில ஒரு மகனோ மகளோ போய்விட்டால், அதற்கு பொறுப்பானவன் தாய் அல்ல, அது கணவன் அல்லது அப்பாவினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அவன் சரியாக ஆலோசனை கொடுக்க தவறிவிட்டான், அவன் சரியாக வழிநடத்தி செல்வதற்கு தவறிவிட்டான், சரியாக அவர்களுக்கு போதிக்கக்கூடாது தவறிவிட்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தவறிவிட்ட காரணத்தின் மூலமாக குடும்பத்திலே பிள்ளைகள் அங்கு தவறான பாதையிலே சென்று விட்டது என்பதை அந்த கணவன், தகப்பன், தந்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் நாம் அதை கவனிக்க முடியும், அதை காண முடியும். குடும்ப தலைமையின் கடமை கணவனுக்கும் அல்லது தந்தைக்கு உரியது என்று அப்போஸ்தலர்கள் கற்பித்தார்கள். எபேசியர் 5:23-24 நாம் ஏற்கனவே வாசித்தது போல, எபேசியர் 5:23-24 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்தில் புருஷராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். 4:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கவனிச்சீங்களா, தந்தைக்குரிய பொறுப்பு பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது. பிள்ளைய வளர்க்கணும்னா அது தாய் தான் அப்படின்னு சொல்றது அல்ல, எப்படி வளர்த்துருக்காப்பார் அப்படின்னு சொல்லி தகப்பன் மாதிரி தன்னுடைய மனைவியை பார்த்து திட்டுவாங்க பிள்ளைகளை குறித்து. ஆனா பைபிள் என்ன சொல்லுவதுன்னா, குடும்பத்தை நிர்வகித்து குடும்பத்தை வழிநடத்துவது, பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு தகப்பனுடையதாக இருக்கிறது. அவன் அந்த ஆலோசனை கொடுத்து முன்னின்று நடத்தி செல்ல வேண்டும், ஒரு லீடர்ஷிப்பை காண்பிக்க வேண்டும். 1 Peter 3:2 அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படுத்தீர்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி, கவனிச்சிங்களா, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அவன் அவிசுவாசியாயிருந்தாலும், அவன் தேவனுக்கு விரோதியாயிருந்தாலும், தேவனை எதிர்கொள்ளாதவனாயிருந்தாலும், அவனை நாம் தந்தை என்கிற பொசிஷன்ல, அவன் குடும்பத்தின் தலைவன் என்றால், கணவன் என்றால் அவன் தான் பொறுப்பு, அவன் தான் அதை நடத்த வேண்டும். அவனை திருத்துவதாக நினைத்து கொண்டு மனைவிமாரை எழுந்து அவனுக்கு போதனை வைக்கக்கூடாது.
பைபிள் தெளிவாக சொல்லுகிற போதனை இன்றி அவனை போய் நீ பைபிள் படி, போய் ஜபம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீ முதல்ல ஒழுங்கா இல்லை, உன்னுடைய நடக்கையை நீ காத்துக்கொள், உன்னுடைய நடக்கையை சரியாக நடத்த. அப்போ கணவன் என்ன செய்வான், இவள் கிறிஸ்தவளாக மாறினதுக்கு அப்புறம் இவளுடைய பேச்சு குறைந்து விட்டது, இவளை எதிர்த்து பேசுவது குறைந்து விட்டது, சமாதானமாக குடும்பம் நடத்துகிறாள், இவருடைய நடக்கையில வித்தியாசம் காண முடிகிறது. அப்போ இவளுக்கு கிடைக்கக்கூடிய போதனை சரியான போதனை என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அவன் கிறிஸ்துக்குள்ள வருவானாம். அதுதான் அவர் சொல்றார், யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து என்று சொல்கிறார். ஆகவே கவனமாக செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அடுத்தது, ஒருவரை ஒருவர் முதலாவது மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று பேதுரு 3:7 புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனை கிருபையாய் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அதாவது, ஒரு கணவன், ஒரு புருஷன், ஒரு தகப்பன் எந்த பரலோகத்திற்கு செல்கிறானோ அந்த பரலோகத்துக்கு, அதே இடத்திற்கு மனைவியும் தாயும் அங்கு வருகிறாள். அப்படி என்றால் அந்த இடத்திற்கு வேண்டிய தகுதி இரண்டு பேருக்கும் சமம்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தகுதியை பெற்ற நீங்களும் அல்லது கணவன்மாரும் நாமும் அதே தகுதியை பெறுகிறதான மனைவிமார்களுக்கு நாம் ஏற்ற மரியாதையை, கணத்தை செலுத்த வேண்டும். மற்றவர்கள் வீட்டுல வந்து வாடி போடின்னு பேசிக்கிடுவாங்க, ஆனா அதே அந்த பழக்கத்தை மற்றவர்கள் முன்னதாகவும், அவ வந்துட்டா, இவ போயிட்டா, அவளுக்கு என்ன தெரியும், இது என்ன அப்படின்னு மற்றவர்கள் முன்னதாக சொந்த மனைவியை அவமானமாக பேசினால் அவர்களுக்கு நாம் என்ன மரியாதையை கொடுக்கிறோம்? அது கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். வீட்டிலே அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். வெளியிலே அவர்களுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும். அவர்கள் வீட்டிலே அவர்கள் முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்திற்கு அவர்களும் வருகிறவர்கள். ஆகவே நமக்கு என்ன, ஆண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதே கணத்தை அவர்களுக்கும் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:28 நான் வாசிக்கிறேன். புருஷர்களே, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆகவே அவர்களுக்கு எல்லா கணத்தையும் அந்த அன்பை நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அது நிபந்தனை. இது நாம் சொல்லிக் கொண்டிருப்பது சட்டம். இதை கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் உண்டு. 19:19 கொலோசியர் 3:19 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். நாம் அங்க வந்து இப்ப பாரு, உனக்கு சரியில்லை, இது சரியில்லை, நீ அப்படி இருக்க, நீ அவ்வளவு மாதிரி இல்லை, நீ இவ்வளவு மாதிரி இல்லை, முன்ன சமைக்க தெரியல, வீட்டை ஒழுங்கா வச்சுக்க தெரியல, ஒழுங்கு பண்ண தெரியல, ஒரு ஒரு வெறுப்புகளை காண்பிக்கக்கூடிய ஒரு கணவனாக வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் இக்காலங்களில கவனிக்க முடியும். அன்பை செலுத்த கடமைப்பட்டிருக்க வேண்டும். வெறுப்புகளை காண்பிக்க கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது. எப்ப பாரு, மனைவி கணவனுக்கு சண்டை தான், எதை எடுத்தாலும், எதை உனக்கு என்ன தெரியும், நீ இதை என்ன செய்ய போற, இதெல்லாம் அவர்களை கசந்து கொள்ளும் பொழுது குடும்பத்திலே சந்தோஷம் குறைந்துவிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் எந்த விதத்திலும் அவர்களை கசந்து கொள்ள கூடாது என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:33 மனைவிகளுக்காக சொல்லுகிறது பார்க்கும் பொழுது, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூறப்படவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்கின்றவன். கிறிஸ்துவுக்கு எப்படி நாம் கீழ்ப்படுகிறோம், ஒரு மனைவி கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாளோ அதே போல கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்ப கணவனை மதிக்க தெரியவில்லை என்றால் கிறிஸ்துவை மதிக்கவில்லை என்பது அங்கு நியமனம். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 22:2 பாருங்க, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, அதான் சொல்ற, கர்த்தருக்கு நீங்க எப்படி கீழ்ப்படுகிறீங்க, ஐயோ ஆண்டவரே 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 கர்த்தாவே நீங்க விழுந்து விழுந்து கும்பிட்டீங்களா, கீழ்ப்படுகிறீங்களானா, அதே போல உங்கள் கணவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அந்த பயபக்தியை கிறிஸ்துவனிடத்துல நீங்க என்ன பயபக்தியை காண்பிக்கிறீர்களோ அதே பயபக்தியை நாம் தேவனிடத்திலே, சாரி, கணவனிடத்திலே காண்பிக்க வேண்டியது அவசியம் உண்டு.
அங்கு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:25 ஒரு கருத்தை வெளிக்கொண்டு வந்தார். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைத்து நிற்க மாட்டாது. கவனிச்சீங்களா? அப்போ தனக்கு குடும்பத்துக்குள்ளார வந்தா இது தன்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்று ஒருவர் ஒருவர் புரிந்திருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தையே நீ நேசிக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்திலே எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? தன்னுடைய மனைவியை நேசித்து, தன்னுடைய பிள்ளைகளை நேசித்து, தன்னுடைய வீட்டை நேசித்து அந்த ஒற்றுமையை காண்பிக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் அது நிலைத்து நிற்காது, அது விழுந்து போகும், குடும்பம் பிரிந்து போகும். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதுல ஒற்றுமையாய் இருக்க வேண்டியது அவசியம். சுத்தவானாக இருக்கணும் என்று ஒரு கருத்து அந்த இடத்துல 1 தீமோத்தேயு 5:22 நாம் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய கரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று 1 தீமோத்தேயு 5:22 சொல்லப்படுகிறது. சுத்தவான் என்றால் நம்முடைய கரங்களை தீய வழிகளிலிருந்து விரோதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தீய காரியங்களை செய்யாமல், தவறான காரியங்களை செய்யாமல், தீங்கான காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளாமல் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும். அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நீதிமொழிகள் எத்தனையோ அன்பை குறித்து ஏகப்பட்ட வசனங்கள் இருந்தாலும் நான் நீதிமொழிகளில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை உங்கள் முன்னதாக நான் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 15:17 பார்க்கும் பொழுது, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கும், சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. அங்க குடும்பத்துல இருக்கும் பொழுது நீங்க என்ன சம்பாதிச்சு கொட்டினாலும், நீங்களை எப்படி நீங்கள் பெரிய ஒரு பணக்காரனாகவோ அல்லது கவனிக்கக்கூடியவனாகவோ அக்கறை உள்ளவனாகவோ நீங்கள் இருந்தாலும், நான் நைட்டும் பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நைட்டெல்லாம் உழைச்சி நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னாலும், அன்பு இல்லை என்று சொன்னால் அங்கு உங்களுடைய நேரம் அனைத்தும், பிரயாசம் அனைத்தும், நீங்கள் சம்பாதிக்கிற அனைத்தும் வீணாக போய்விடுகிறது. அன்பு செலுத்த வேண்டும், அன்பை காண்பிக்க வேண்டும், வெளி காண்பிக்க வேண்டும். அடுத்தது, தேவனை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே தேவனை மகிமைப்படுத்துவதை மறந்து விடுகிறோம். லூக்கா 18:43 நாம் கவனித்தால், உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். கவனிச்சிங்களா? நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எதை நாம் சாதித்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களை நாம் வெளிக்கொண்டு வந்தாலும், எதிலே நாம் ஜெயித்தாலும், அது தேவனாலே நடந்தது, தேவனால் எங்களுக்கு இந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம், அவரே அதை உலகில் செய்தார் என்று நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்த இந்த காரியங்களினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறேன் என்று அவரை மேன்மைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எளிமையானாலும் வீட்டில் ஜபம் இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கோர்வையா வாசிக்க தெரியாது, ஜபிக்க தெரியாது, வசனம்லாம் சொல்லி ஜபிக்க தெரியாது என்று அவர்கள் சொல்வார். அப்படி அல்ல. என்ன உங்களுக்கு ஜபம் தெரிந்தாலும், ஜபிக்க தெரியவில்லை என்றாலும், பேச தெரியும்ல, வாய்க்குள்ளேயே நம்ம பேசுறோமே மனைவிக்கிட்டையும் கணவன்கிட்டையும், அது தேவனிடத்துல நாம அந்த பேசுறது தான், அந்த கம்யூனிகேஷன் தான் நம்ம ஜபம். எளிமையா இருந்தாலும் நாம் ஜபிக்க வேண்டியது அவசியம். 112:16 சொல்லுது, திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதாமம் சொல்லுகிறது. எனக்கு எளிமையான ஒரு காரியம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சாதாரண ஒரு ஆள் என்று நீங்கள் எப்படி நினைத்துக் கொண்டாலும், நிச்சயமாக தேவனிடத்திலே ஜபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி தேவன் நிச்சயமாய் கொண்டு வருகிறார். வேதாம வாசிப்பும் வேதாமத்தை படிப்பதிலும் இருக்க வேண்டும். இதுல என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். நிறைய பேருக்கு வாசிக்க தெரியும், படிக்க தெரியாது. நிறைய பேருக்கு படிக்க தெரியும், வாசிக்க தெரியும்.
ஒரு செய்தி அனுப்புங்க, ஒரு மெசேஜ் போடுங்க. நீங்க 8 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா 8:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, 8:30 மணிக்கு மீட்டிங் இருக்குதா. அப்ப என்ன படிச்சீங்க, என்ன வாசிச்சீங்க, அதுல என்ன இருக்குதோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். 8:30 மணிக்கு மீட்டிங்னா 8:30 மணிக்கு மீட்டிங் இருக்குதா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கறது அது அல்ல. அதுல என்ன இருக்கிறது அதுக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்வோம். இப்ப வேதாமத்தை அவசர அவசரமாக காலையில 2 வசனத்தை வாசிச்சு விடுவது இல்லை, அதை உட்கார்ந்து அது என்ன சொல்லி இருக்கிறது அப்படி நாம் அதுல மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த படிப்பு இருக்க வேண்டும். வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை பார்த்துட்டு போறது. வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு தகவல் போடுங்க, அடுத்த ஒரு 10 செகண்ட்ல எல்லாரும் பாத்துருவாங்க. அப்ப நமக்கு ஒரு திருப்தி, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவருன்னு அதாவது நோட்டிபிகேஷன்ல இருக்கிறதை எடுத்து போட வேண்டும் என்பதற்காக அதை ஓபன் பண்ணுவாங்க, அதை படிக்க மாட்டாங்க. நமக்கு நிறைய பேருக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு தகவலை ஓபன் பண்ணா அதை நாம் புரிந்து படிக்க வேண்டும். பைபிளை எடுத்து அதை வாசித்தால் அதை புரிந்து படிக்க வேண்டும், இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. சங்கீதம் 2வது வசனம் முதல் அதிகாரம் முதல் பாடல் 2வது வசனம் சொல்வது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அதை நல்லா கவனிச்சு அசப்போட்டு படிச்சு அதை பார்த்து அதை புரிந்து அதை கீழ்ப்படிந்து அதை செய்ய வேண்டும். 119வது சங்கீதம் 15வது வசனத்தை கூட ரொம்ப அழகா ஒரு வசனத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். 119:15 என்ன சொல்றது, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். கவனிச்சிங்களா, அதை வாசிக்கிறது மாத்திரமல்ல அதை அதை படிக்கணும், அதை கவனித்து அதை படித்து அதை நாம் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்மையை சுவீகரித்துக் கொள்கிறோம். அடுத்தது, ஒன்றாக இருப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது ஓடுறது முடியாது, மனைவியோடு செலவழிக்க வேண்டும், பிள்ளைகளோடு செலவழிக்க வேண்டும். குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் உட்கார்ந்து வேல்யூபிள் டைம் நாம் அதை ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். ஒன்றாக இருக்க வேண்டியது அவசியம். உபாகமும் 6:5 8 வசனங்கள் முடிய ஒரு வசனம் இருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணுமாம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்கூடியா இருக்கக்கூடாது. இங்கேதான் உட்கார்றதும் இல்ல, சேர்ந்து நடக்கிறதும் இல்ல, கூட போறதும் கிடையாது, தனியா வர்றது தனியா போறது. அப்புறம் எப்படி குடும்பமா இருக்கும், சேர்ந்து இருக்கணும், ஒன்றாக இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் பிள்ளைகளோடு பெற்றோர் இல்ல மனைவியோடு பெற்றோரோடு உட்கார்ந்து ஒரு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பொழுதுதான் அந்த சம்பாஷணையை நாம் பரிமாறிக்கொள்ள முடியும். அதை விட்டு விட்டு டைமே ஸ்பெண்ட் பண்ணாம காலையில எந்திரிச்சு ஓடுறது, நைட்டு வந்து படுத்துறது, விறுவிறுன்னு இடையில சாப்பிடுறது, அது அல்ல. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் வேலிட் டைம் வித் யுவர் பார்ட்னர், வித் யுவர் ஃபேமிலி. நல்ல ஒரு நேரத்தை செலவிடுங்கள் குடும்பத்தோடு, அப்பொழுது அதனுடைய நன்மை நமக்கு பயக்கிறதா இருக்கிறது. அடுத்தது, மன்னிப்பு இருக்க வேண்டுமா மனைவியோடும் கணவனோடும். எத்தனையோ வார்த்தைகள் நாம் பேசும் பொழுது சில நேரங்கள்ல வார்த்தை தவறி வந்து விடுகிறது, சில நேரம் தவறாக செயல்படுத்தி விடுகிறார்கள். நாம் நம்மை அறியாமலே சில வேலைகளில் மீறி விடுகிறோம், சில காரியங்களை தவறி விடுகிறோம். அப்போ நாம் அதை உணர்ந்து கொண்டு அதை மன்னித்து விட வேண்டியது அவசியம். கொலோசியர் 3:13 என்ன சொல்வது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னி. கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார்னு நம்ம சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களுடைய மனைவியினுடைய தவறுகளையோ, நீங்கள் உங்களுடைய கணவனுடைய தவறுகளையோ மன்னித்திருக்கிறீர்களா? ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். உங்க குடும்பத்திற்குள்ளே பிள்ளையை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து மன்னிப்பு இருக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் அந்த குடும்பத்திலே
எப்போதும் சண்டை தலை தூக்கி இருக்கும். எபேசியர் 4:32 ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. நம்ம எல்லாருமே மனிதர்கள், ஏதாவது ஒரு விஷயத்துல வார்த்தை கடினமாகிவிடும், தடிப்பான வார்த்தையில பயன்படுத்தி விடுவோம், கோபத்திலே உச்சத்திலே போய்விடுவோம். அது தவறு என்பதை உணர்ந்து ஐயோ நான் வார்த்தை தவறி பேசிட்டப்பா, என்ன மன்னிச்சிருந்தேன், தப்பா எடுத்துக்கிறாரு, இனி நான் அதை பேச மாட்டேன், டக்குன்னு அதை இறங்கி வந்துடும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா கிறிஸ்து நம்ம மன்னிச்சிருக்கிறாரு, நம்முடைய பாவங்களை எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா நம்ம அப்படி வாழ முடியுமா? அப்போ அது போல நாம் ஒருவரையொரு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, வேலை கணவன்மார்கள் தகப்பன்மார்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும். வீட்டில் உட்காந்து எழுந்து சொன்னால் ஈஸி சேரை போட்டு அப்படியே உட்காந்துக்கிறது, வர பேப்பர்லாம் படிக்கிறது, போற வரவனெல்லாம் பம்பெழுக்கிறது, சீன்றது, வீட்டில் சும்மா இருப்பதல்ல, நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும். ஒன்று வெளியில போய் வேலை செய்யலாம், ஏதாவது நிர்வாக வேலை செய்யலாம், அல்லது வீட்டில இருந்து வீட்டு வேலைகளை செய்யலாம், தோட்டத்து வேலைகளை செய்யலாம், எத்தனையோ வேலைகள் செய்யலாம். சும்மா இருந்தா என்ன நடக்கும்னா, மாடிப்படியில போய் பக்கத்து வீட்டுல குளிக்கிற பச்சைப்பாலை பார்க்க தோணும். அப்படி அல்ல, நம்ம ஒரு நாளும் அப்படி இருந்து விடக்கூடாது. வேலை இருந்தால்தான் நமக்கு நம்முடைய மைண்ட் எப்பொழுதும் சரியாக நாம் வைத்துக் கொள்ள முடியும். எம்டி மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்று ஆங்கில பழமொழி உண்டு. அதாவது சும்மா இருக்கிற மூளை பிசாசனுடைய ஒர்க் ஷாப் என்று, அவன் இஷ்டத்துக்கு வந்து வேலை பார்த்துருவான். அதனால ஏதாவது ஒரு வேலையை எப்பொழுதும் நம்மை பிஸியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். 1 Thessalonians 4:12 சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவலர்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் சொந்த கையினால. எப்பொழுதும் கீப் யுவர் செல்ஃப் பிஸி ஆல்வேஸ் இன் யுவர் லைஃப். ஏனென்று சொன்னால் அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கையின் கிரியையை அவர் ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 4:28 சொல்றாரு, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படணும். டெஃபினெட்லி எ மேன் வுமன் ஷுட் கீப் ஹர் செல்ஃப் ஹிம் செல்ஃப் பிஸி இன் த டு நாட் பி ஐடில். அமைதியாக சாந்தமாக அப்படியே சும்மா இருக்காது. சரீரம் பலவீனம் உள்ளதுதான், டயர்டாக இருக்கிறது வேற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னா. யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் பிஸி, எப்போதும் வேலை செய்து கொண்டு ஏதாவது ஒரு ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது நமக்கு நன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. அடுத்த வாரம் 3வது தொகுப்பில் இனி ஒரு நல்ல தலைப்பு கூட உங்களோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நேரலையில கலந்து கொள்ளுங்கள், அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.